மானுட ஆற்றல் வங்கியான இன்ஸ்பைரிங் இளங்கோவின் தாக்கம். ஐசைட் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் விஷன் இல்லாமல் இருக்கக்கூடாது. ஏ ஸ்பானசியா லைஃப் ஸ்கில்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநராகவும் விஷன் இன்ஸ்பைரிங் இளங்கோ பவுண்டேஷன் அறக்கட்டளையின் மேலாண்மை அறங்காவலராகவும் டாக்டர் இன்ஸ்பைரிங் இளங்கோ செயல்பட்டு வருகிறார். வாழ்க்கையின் அனைத்து பிரிவுகளை சார்ந்த லட்சக்கணக்கான மக்களை எழுச்சி அடைய செய்து வருகிறார். என்னால் முடிகிறது என்றால் உங்களால் முடியும் என்பதில்லை, உங்களால் நன்றாகவே முடியும் என்பதுதான். இவர் ஒரு மன உணர்ச்சி மேலாண்மை ஆலோசகர், இங்கிலீஷ் மொழி ஆலோசகர். பார்த்து பிரமிச்ச ஒரு இளைஞன் வந்து இன்ஸ்பைரிங் இளங்கோங்கிற பேர்ல பிறவியிலே பார்வை இழந்த அந்த இளைஞன் தான். 100 மனிதர்கள் சாதிக்க முடியாத ஒரு சாதனையை தனி மனிதனாக சாதித்த ஒரு இளைஞன், பல் துறைகளிலே 10 மேதைகள் செய்ய முடியாத ஒரு காரியத்தை ஒரு தனி மனிதனாக சாதித்துக் கொண்டிருக்கிற இளைஞன். ஆழ்கடலில் குதித்தும் தனி விமானியாக பறந்தும் உலக சாதனைகளை படைத்திருக்கிற ஒரே ஒரு காட்சி சவால் கொண்டவர். NTC-னுடைய பிராண்ட் அம்பாசிடர் இன்ஸ்பைரிங் இளங்கோ என்று சொன்னால் உண்மையிலுமே எங்களது நிறுவனத்துக்கும் அனைவருக்கும் பெருமையாக இருக்கிறது. நூற்றுக்கணக்கான பயிற்சியாளர்களும் பல பொழுதுபோக்கு கலைஞர்களும் ஆவணப்பட தயாரிப்பாளர்களும் ஏ ஸ்பானசியா லைஃப் ஸ்கில்ஸ் பிரைவேட் லிமிடெட் என்கின்ற இவரின் நிறுவனத்தின் இணைப்பில் இயங்கி வருகிறார்கள். வணிக நிறுவனங்களின் கல்விக் கூடங்களின் பல தேவைகளுக்கான தீர்வுகளை ஒரே இடத்தில் இருந்து இது தந்து உதவுகிறது. 3500 பன்மொழி பாடல்களை இன்ஸ்பைரிங் இளங்கோவால் மனப்பாடமாக பாட முடியும். நலம் வாழ என்னாலும் இருந்து படைத்திடும் அரங்கம் அவள் அல்லவா. தனி மனித ஆற்றல்களை ஆராய்வதற்கு வானம் கூட வரம்பில்லை என்று இந்த தொலைநோக்கு பார்வையாளர் நம்புகிறார். கண்ணே புன்விழியால் பிறக்கழுதால் கண்ணீரும் ஆனந்தம் ஆனந்தம் பச்சை கிளிகள் தோளோடு பாட்டு குயிலோ மடியோடு. இன்ஸ்பைரிங் இளங்கோ போல இங்கிலீஷும் தமிழும் பேச மக்கள் விரும்புகிறார்கள். இந்தியாவிலும் பிற நாடுகளிலும் இவரின் மாணவர்கள் தங்கள் தனி வாழ்விலும் தொழில் வாழ்விலும் வெற்றிகரமாக இயங்கி வருகிறார்கள். இவரது காந்த குரல்தான் பல விளம்பரங்களிலும் ஆவணப்படங்களிலும் குறும்படங்களிலும் தேசிய சர்வதேச அளவில் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. விளம்பரங்களில் எந்த விளம்பரமா இருந்தாலும் அவருடைய குரல்ல வந்து விரும்பி எல்லா நிறுவனங்களும் அவருடைய குரல்களை யூஸ் பண்ணாங்க. அதை போலவே எங்க அடையாள நண்பனும் அவருடைய வாய்ஸ்ல தான் நாங்க வளர்ந்து வந்தோம். கணக்கானோர் ஜெயிப்பது நிஜம் என்ற இவரது தன் முன்னேற்ற புத்தகத்தை படித்த பிறகு தற்கொலை எண்ணத்திலிருந்து மீண்டதாகவும் வெற்றி கிட்டும் வரை வாழ்க்கையின் சவால்களோடு போராடும் உள்ள உறுதியை பெற்றதாகவும் சான்றுகள் அளித்து வருகிறார்கள். டாக்டர் இன்ஸ்பைரிங் இளங்கோ 2012 ஒரு தொலைக்காட்சியில் 42 வாராந்திர 1 மணி நேர இசை விவாத நிகழ்ச்சிகளை தமிழில் தொகுத்து வழங்கினார். சமூக பார்வை எப்படியெல்லாம் மாற்றப்பட்டு வந்து கொண்டிருக்கிறது, எப்படியெல்லாம் மாற்றப்பட்டிருக்கலாம், இதையெல்லாம் குறித்து பேசக்கூடிய ஒரு இசை அலசல் என்றுதான் இந்த நிகழ்ச்சியை சொல்ல வேண்டும். இது மட்டுமல்ல, இன்னும் எத்தனையோ நல்ல நல்ல செய்திகள், உற்சாகமான செய்திகள், இன்ட்ரெஸ்டிங் திங்ஸ் எல்லாம் காத்துட்டு இருக்கு. அனைத்து வகையான ஊடகங்களாலும் இவர் நேர்காணல் செய்யப்பட்டு வருகிறார். சமூக ஊடகங்களின் வழியாகவும் கூட இவர் அனைவரையும் எழுச்சி அடைய செய்து வருகிறார். 2020 கோவிட் பேரிடரின் போது மன அழுத்தத்தால் தாக்கப்பட்ட பலரை இன்ஸ்பைரிங் இளங்கோ தேற்றினார். தற்கொலை எண்ணத்திலிருந்து பலரை மீட்டெடுத்த இவரது உணர்வு பூர்வமான அனுபவமும் மனிதர்களுக்கு நேர்மறை எண்ண தாக்கத்தை ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை பற்றிய இவரது புரிதலும் விஷன் இன்ஸ்பைரிங் இளங்கோ பவுண்டேஷன் எனும் அறக்கட்டளையை நிறுவ இவரையும் ஸ்ரீலதா இளங்கோவையும் தூண்டின. இன்ஸ்பைரிங் இளங்கோ, அவரது இணையர் ஸ்ரீலதா இளங்கோ, அவர்கள் மகன் எஸ் ஆர்வன் வெற்றி இளங்கோ ஆகியோரை கொண்ட இந்த தனிப்பட்ட குடும்பத்தை பார்த்தவுடனேயே மக்களுக்கு எழுச்சியும் மகிழ்ச்சியும் கிடைக்கிறது.
பல துறைகளை சார்ந்த எழுச்சி பெற்ற ஆளுமைகள் இன்ஸ்பைரிங் இளங்கோவின் வாழ்க்கை கதையையும் ஒலி காட்சியையும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் பகிர்ந்து வருகிறார்கள். இன்ஸ்பைரிங் இளங்கோ மதிப்புறு பட்டங்களையும் விருதுகளையும் தேசிய சர்வதேச அளவில் பெற்று வருகிறார். இன்ஸ்பைரிங் இளங்கோவின் எழுச்சி ஊக்கம் என்றென்றும் தொடரும்.